வணக்கம் மக்களை ரேஷன் அடைத்தாளர்களுக்கு சட்டம் அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு புதிய கட்டுப்பாடு இனி கடைகளில் இது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ என்ன கட்டாயம் எதனால இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைகளில் நடைபெறும் மோசடிகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது அரசின் இந்த உத்தரவு ரேஷன் பயனாளர்களுக்கிடையே நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக ரேஷன் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது ரேஷன் கார்டுகள் மூலமாக இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன அதேபோல் நிதி உதவிகளும் அரசு தரப்பில் வழங்கப்படுகிறது தற்போது ரேஷன் கடைகளில் தோறும் ரேஷன் விநியோக நேரம் குறைந்து வருவதாக புகார்கள் வந்துள்ளன மார்ச் மாதம் முதல் ரேஷன் விற்பனையாளர்களின் கடைகளில் மின்னணு எடை இயந்திரங்கள் மூலம் ரேஷன் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்பின் இயந்திரத்தில் இருந்து ரேஷன் அளவு கிடைத்தால் மட்டுமே சீட்டு கிடைக்கும் இந்த இயந்திரம் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் இது தொடர்பாக அரசு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது ரேஷன் பொருட்களை எடை போடும் தராசில் தானியங்கி எடை இயந்திரம் இணைக்கப்படும் இது வெளிப்படை தன்மையை கொண்டு வரும் என்று கூறப்பட்டுள்ளது இது தவிர பாயிண்ட் ஆஃப் செல் இயந்திரங்களும் புதிய விநியோக முறையின்படி புதுப்பிக்கப்படும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு புதிய மென்பொருள் கொண்ட இயந்திரங்களும் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் காரில் பதிவு செய்யப்பட்ட யூனிட் அளவின்படி மட்டுமே ரேஷன் விநியோகம் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் சீட்டு பெறப்படாது அந்த விநியோகமும் செல்லாது கூடுதல் பாதுகாப்பு மின் எடை இயந்திரத்துடன் புதிய பாயிண்ட் ஆஃப் செல் இயந்திரங்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட அளவில் நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக மாவட்டத்திற்கு வரும் இந்த எடை இயந்திரங்கள் அனைத்து தாலுகா மாவட்டங்களிலும் பாதுகாப்பான அறைகளில் வைக்கப்படும் ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்கு முன் எடை இயந்திரங்கள் முத்திரையிடப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த கட்டுப்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன சோ இந்த புதிய முறை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல நடைமுறைக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கை எதற்கு ரேஷன் கடைகள் அளவு குறைவாக ரேஷன் விநியோகம் செய்வது பயனாளிகள் அளவுக்கு அதிகமாக ரேஷன் வாங்குவது போன்ற பல்வேறு குற்றங்களை தடுக்க அரசு தரப்பில் இந்த எடுக்கப்பட்டு வருகின்றன தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதோடு தகுதியற்றவர்களுக்கு உதவிகள் கிடைக்க கூடாது என்பதையும் குறிக்கோளாக கொண்டு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன நிறைய ரேஷன் கடைகள்ல கிடைக்க வேண்டிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு போய் சேரது இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் பொருட்கள் போய் சேருது அப்படிங்கிறதுனால இந்த புதிய முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க யாருக்கு எவ்வளவு ரேஷன் பொருட்கள் போய் சேரணுமோ அதை வந்து கரெக்டா போய் சேரணும் தேவையில்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போய் சேரக்கூடாது அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட இதை கொண்டு வந்திருக்காங்க சோ இதுக்கப்புறம் ரேஷன் கடைகள்ல இந்த மாதிரி மோசடிகள் குறையும் அப்படின்னு நம்புவோம் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடன்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் வாட்சிங்